கோகுலா கிரெடிட் ஏக்கை பற்றி பெருமையாக பேசுவேன். காரணம் என்னென்னாக்கா, விவசாயிகளை அடிப்பட்ட விவசாயிகள் வரைக்கும் கொண்டு போய் களப்பணியாளர்களை சேவை மனப்பான்மையோடு சேவை செய்கிறதுக்காகவும், விவசாயிகள் வந்து தன்னிச்சையாக தனிப்பட்ட குடும்பத்துக்கும் மானியம் இருக்குது அப்படின்றது அவங்களே சொல்கிறாங்க. அதிகாரிகள் சொல்லக்கூடிய அவேர்னஸை விட இவங்களே எல்லா அரசாங்க மானிய விலைகளும் எல்லாமே சொல்லி அதுக்குண்டான டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்கிறாங்க. இயந்திரங்கள் பூரா அருமையான களப்பணி ஆட்சி வராங்க. இந்த களப்பணி செய்து வருகிற ஊழியர்களும் வந்து நேரடியாக விவசாயிகளை சந்தித்து கிராமத்தில் வந்து அந்த வயக்காட்டிலே எந்த வித ஃபால்ட்டு இருந்து எல்லாத்தையும் குறைபாடாக நிவர்த்தி செய்கிறாங்க. மானியத்துக்கான நம்ம இடம் தேடி வரீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் வாங்கி நாங்கள் பதிவு பண்ணி வச்சு மானியம் வரும்போது உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அது போக உடனே வண்டி தேவைப்படுற கஸ்டமருக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் மூலயமாவோ இந்தியன் பேங்க்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸு இது மூலயமா நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துருவோம். உழவின்றி உணவிலை நேயர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செஞ்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய கிர்லோஸ்கர் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் திறப்பு விழாவை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நம்ம சேனலை இன்வைட் பண்ணி இந்த விழாவில் வந்து கலந்துட்டு நிறைய தெரியப்படுத்தணும் ஃபார்மருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா பொருள்லேருந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு விவசாய கருவிகள் இருக்குது. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மானியத்தில் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 வருஷமாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபீட்பேக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ரோ வணக்கம். ப்ரோ நீங்கள் இந்த கம்பெனியில் என்னவா இருக்கீங்க? ப்ரோ இந்த கம்பெனியில் வந்து நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன். ஓகே. இப்போ இந்த புதுசாக பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இந்த பிரான்ச்சை பற்றி சொல்லுங்கள், எங்கே இருக்குது, எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? ப்ரோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி என்ன விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நம்மளது ஒரு 2 கடை இருக்குது ப்ரோ. இதே செஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் கடையாக இருந்தது. இப்போ நம்ம அதை பெரிய டெவலப்மெண்ட் பண்ணி ஓவராலாக பெரிய ஷோரூமாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ப்ரோ. செஞ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சி தாண்டி ஊரணி தாங்கல்ன்ற ஏரியாவில் வந்து நம்ம இப்போ செஞ்சி கடை ஷோரூம் புதுசாக ஆரம்பிச்சோம். ஓகே. ஏன்னா இதை சுற்றி நிறைய விவசாயிகள் இருக்கா? ஆமாம், சுற்றி அதனால வந்து ஓப்பன். அதனால் அந்த இது பண்ணியிருக்கோம். ஓகே. இங்கே வந்து மானியம் வந்து எப்பயுமே ஸ்பெஷலாக இருக்கும் உங்ககிட்ட? எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீங்கள் மானியத்துக்கான நம்ம இடம் தேடி வரீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் வாங்கி நாங்கள் பதிவு பண்ணி வச்சு மானியம் வரும்போது உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அது போக உடனே வண்டி தேவைப்படுற கஸ்டமருக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் மூலயமாவோ இந்தியன் பேங்க்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸு இது மூலயமா நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுத்துருவோம். ஓகே. அப்புறம் நம்ம தொடர்ந்து இந்த பிரான்ச்சில் நிறைய வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட விவசாயிகள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சார் வந்து சொல்லியிருந்தார் நிறைய மானியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார்மர்ஸ்க்காக, அது வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம நேச்சுரலாக கேட்டலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் எந்த ஊர், உங்களை ஒரு சிறிய அறிமுகப்படுத்துங்க நம்ம சேனலுக்கு. வல்ல ஒன்றிய அகலூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி நான். ஓகே. நான் வந்து அகில இந்திய காங்கிரஸ் விவசாயி மாவட்ட தலைவராகவும் அகலூர் உழவர் உற்பத்தியாளர் குழு தலைவராகவும் செயல்பட்டு வருகிறேன். எங்கள் கிராமத்தில் 100 விவசாயிகள் ஒருங்கிணைத்து 10 லட்சம் ரூபாய் உள்ள பொருளை உழவுப் பொருள் அனைத்தையும் வந்து இந்த கோகுல் அக்ரிடெக் மூலியத்தில் தான் வாங்கியிருக்கிறோம். ஓகே. அந்த இயந்திரங்கள் பூரா அருமையான களப்பணி ஆட்சி வராங்க. இந்த களப்பணி செய்து வருகிற ஊழியர்களும் வந்து நேரடியாக விவசாயிகளை சந்தித்து கிராமத்தில் வந்து அந்த வயக்காட்டிலே எந்த வித ஃபால்ட்டு இருந்து எல்லாத்தையும் குறைபாடாக நிவர்த்தி செய்கிறாங்க. அந்த அளவில் வந்து சின்ன கடையாக இருந்த ஒரு கடையை செஞ்சில் வந்து ஓரணித்தங்களில் ஒரு பெரிய ஷோரூமே திறந்து நிறைய கர்லஸ்கர் போன்ற பல இயந்திரங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. நான் பல மீட்டிங்களை கூட கலெக்டர் ஆஃபீஸில் கூட மீட்டிங்கில் பேசும்போது இந்த கோகுலா கிரெடிட் ஏக்கை பற்றி பெருமையாக பேசுவேன். காரணம் என்னென்னாக்கா, விவசாயிகளை அடிப்பட்ட விவசாயிகள் வரைக்கும் கொண்டு போய் களப்பணியாளர்களை சேவை மனப்பான்மையோடு சேவை செய்கிறதுக்காகவும், அந்த டாக்குமெண்ட்டு முறையோடு வாங்கி அவங்கள அழகடிக்காத வந்து அவங்களுக்கு மானியத்தை விட்டு கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை பணம் பெற்று கவர்மெண்ட் மூலியத்துலேருந்தே பணம் பெற்று அந்த இயந்திரங்களை உரியவருக்கு ஒப்படைக்கிற. நீங்கள் எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க? நாங்கள் 10 ஏக்கரை வச்சுருக்கோம். ஓகே. 10 ஏக்கர் வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட. இப்போ வந்து விளம்பரத்தில் வந்து இவங்களாம் மானியம்னு சொல்கிறாங்க, அது எப்படி உண்மையாக கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி பண்ணுறாங்களா? அருமையாக பண்ணுறாங்க. ஓகே. அதாவது வந்து இப்போ மிஷின் வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கேன். மானியத்தில் என்ன எவ்வளோ விலையில் வாங்கினீங்க மிஷின்? நாங்கள் வந்து மொத்தமாக அக்ரிடெக்ல ஓனர்கள் வந்து வேளாண்மைத்துறை வல்லம் வேளாண்மைத்துறை மற்றும் ஆய்ந்து கட்டுவோம் திட்டத்திலேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு பணமாக கொடுக்கல, எல்லாமே இயந்திரமே வாங்கிட்டோம். நடவு இயந்திரம் வாங்கியிருக்கிறோம், 2 பவர்டில்லர் வாங்கியிருக்கிறோம், களை எடுக்கும் இயந்திரம் வாங்கிக்கிறோம், ட்ரில்லிங் மிஷின் வாங்கிக்கிறோம். பலதரப்பட்ட விவசாயிகளுக்கு என்னென்ன கருவிகள் தேவைப்படுதோ பொருளுமே பொருளாக வாங்கிட்டோம். அதில் வந்து மானியம் போக தான் மீதி பணத்தை அவங்க எடுத்துக்கினாங்க. மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க? இப்போ 5 லட்சம் மிஷின்னா எவ்வளோ? அது 1/3 பங்கு மானியம். 1/3 பங்கு மானியம் கொடுக்குறோம். ஓகே. இப்போ நீங்கள் அந்த இந்த கருவிகள்லாம் வாங்கி எவ்வளோ நாள் இருக்கும்? 2019-20 ப்ராசஸ் பண்ணோம் குழுவை. 2020-21 நாங்கள் மிஷின் எடுத்தோம். இப்போ விவசாயிகள் எங்கள் பகுதியில் வந்து நிறைய விவசாயிகள் இதனால் பயனளிக்கிறாங்க. ஒரு ஃபோன் பண்ணாலே போதும், டக்குன்னு எடுத்து ஓனரே பேசுகிறாரு. நல்ல ஒரு டீப்பாக இருக்கிறோம். விவசாயிகளும் கோகுல் அக்ரிடெக்கும் டீப்பாக இருக்கிறோம். ஓகே. இப்போ நீங்கள் வாங்கிட்டு போன அப்புறம்
இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருவிகள்லாம் வந்து வருது. ஆமாம். அப்போ அதை வந்து பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த விவசாயியாக இருக்கிறப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சர்வீஸு இப்போ எதனா டவுட்லாம் கேட்டால் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? கண்டிப்பாக நேரடியாக வராங்களா இல்லை ஃபோனில் சொல்லிட்டோம்னு சொன்னால் நேரடியாக வயக்காட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பொருளாக எடுத்தாந்து அங்கேயே கிளியர் பண்ணி அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த மிஷினை ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. சார்ல வந்து நடவு மிஷின் ஓப்பன் பண்ணும்போது எங்கள் வயக்காட்டில் நடவு 10 ஏக்கரை வச்சுருந்தேன். அப்போ வந்து ஏடியா சார் இணை இயக்குனரும் மாவட்ட இணை இயக்குனரும் அங்கேயே வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து விவசாயத்துறை அனைத்து அதிகாரிகளும் வந்து அங்கேயே இருந்து செய்தாங்க. அதுக்கு வந்து சார் தான் வந்து கூட இருந்து எல்லாத்தையும் செய்தார். நடவு முதல்ல எங்கள் மிஷினில் நட்டவர் சார் தான். ஓகே. அந்த மாதிரி நல்லா செய்கிறாங்க. ஓகே. எங்கள் செஞ்சு விழுப்புரம் மாவட்டத்துக்கே வந்து இந்த கோகுல் அக்ரிகிட்டக்கு வந்து நல்ல எல்லா டீலர்ஷிப்பும் ஒருங்கிணைத்து நல்ல ஒரு அருமையாக பேசக்கூடிய ஒரு தன்மையாளர் மென்மையாளர். அதை வந்து பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இருக்கிற கருவிலாம் அப்போ வந்து கம்மியாக இருந்தது. ஏன்னா சின்ன கடையாக இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு தேவையான இதெல்லாம் வருன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ எடுத்தோம். இப்போ பார்த்தா எங்களுக்கு ஆவேசமாக இருக்குது. இன்னும் மீண்டும் குழு வாழையில் பலதரப்பட்ட கருவிகள்லாம் எடுக்கிறதுக்காக இந்த மிஷினெலாம் நாங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ தயாராக இருக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்து பெரிய மாவட்டம், அதிக விவசாயிகள் இருக்கு. விவசாயிகள் ஸோ அப்படின்றப்ப இந்த கோகுல் அக்ரிடெக்கில் நிறைய மிஷினரி வருது. ஏன்னா இப்போது வேலையாட்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்கிறேன். பயனுள்ளதாக இருக்குது. ஓகே. இப்போ இந்த மிஷினில் எவ்வளோ நாட்கள் வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்குது வேலை செஞ்சுட்டு? இதோ இப்போ 3-4 வருஷமாக இருக்குது. ஓகே. இது வரைக்கும் எந்த விதமான சேதமும் தெரியல. ஏன்னா டக்குன்னு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்க வந்து மாற்றி கொடுத்துட்றாங்க. ஐயா, இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் வந்து ரொம்ப பற்றாக்குறையாகிடுச்சு. அப்போ இந்த விவசாய வேலைகளில் வந்து ஆள் வரலனாலும் நம்ம பண்ணி தான் அவனை வேறு வழி இல்லை. கரெக்டுங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் ஒரு விவசாய தலைவராக இருக்கீங்க, இயந்திரம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம், இதை வந்து எவ்வளோ வந்து விவசாயிகள் வாங்கி பயன்பெறணுன்றது சொல்லுங்கள். அதாவது இப்போ விவசாயிகளுக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. ஆமாம். அந்த வேலையாட்கள் பற்றாக்குறையினால நானே என்னுடைய 10 ஏக்கரை 2 போகம் சாகுபடி செய்ய முடியாத விட்டுட்டேன். எல்லாமே ஏரிய வேலைக்கு போயிடுறாங்க. அந்த நிலம் பூரா கரம்பாக இருக்குது, ஆள் பற்றாக்குறை. அதனால் வேளாண்மை துறையிலேருந்து நேரடியாக அதிகாரிகள் வந்து எங்களை சந்தித்து இந்த மாதிரிலாம் குழு ஆரம்பிங்க, விவசாயிகளுக்கு நேரடியாக கொண்டு போய் செய்யுங்க, மானியத்தில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த அதிகாரிகளோட அவேர்னஸோட கோகுல் அக்ரிடெக்ஷிப்பு ஓனர் எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து கேட்டோம். கேட்டதுக்காக இந்தந்த பொருள்லாம் இருக்குது எங்கள் கையில் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கொட்டேஷன் போட்டு அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி அந்த இயந்திரங்கள்லாம் வாங்கி போன பிறகு இன்றைக்கி 10 ஏக்கரை நாங்கள் வந்து எந்த விதமான ஆட்கள் எதிர்பார்க்கலை. ஒரு 4 ஆள் 5 ஆள் இருந்தாலே போதும், நடவுக்கோ எல்லா விஷயத்துக்கும் அதை செய்கிறோம். இப்போ வந்து சமீபத்தில் இந்த டீலர்ஷிப் வந்து சார் வந்து இந்த பலதானியங்கள்லாம் விதைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அப்போ ஆள் பற்றாக்குறை, ஏர் மாடு கிடைக்காது, ஏர் ஓடுறதுக்கு இப்போ கூட்டம் மலாட்ட போகிறதுக்கு கூட்டம் மிஷின் கிடைக்காது. இது வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நாளைக்கு 50 சென்ட் மலாட்டை போடலாம், பலதானிய பருத்தி போடலாம், எல்லாத்தையுமே செய்யலாம். அந்த மாதிரியான மிஷின்லாம் கொண்டாந்து இங்கேயே நம்ம வீடு தேடி கொண்டாந்து கொடுக்குறப்போ நாங்கள்லாம் வந்து எங்கேயும் மாவட்டம் தேடி போக தேவையில்லை, ஒவ்வொரு இடத்தையும் தேடி டவுனுக்கெலாம் போக தேவையில்லை. எங்கள் இடத்துலேயே வந்து அந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணுறாரு, நாங்கள் கேட்குறதுக்கும் பதில் சொல்கிறாரு. விவசாயிகள் வந்து தன்னிச்சையாக தனிப்பட்ட குடும்பத்துக்கும் மானியம் இருக்குது அப்படின்றது அவங்களே சொல்கிறாங்க. அதிகாரிகள் சொல்லக்கூடிய அவேர்னஸை விட இவங்களே எல்லா அரசாங்க மானிய விலைகளும் எல்லாமே சொல்லி அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கி எந்த விதமான அலைக்கழிப்பும் இல்லை, அருமையாக செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து விவசாயிகள் மத்தியில் நாங்கள் எல்லாருமே ஒட்டுமொத்த விவசாயிகள் இன்றைக்கி வர்றதா இருந்தோம். நான் சென்னையில் இருக்கிறதுனால லேட்டாக வந்தேன். அதனால் விவசாயிகள் பூரா வந்து நான் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இப்போ நீங்கள் வந்து இந்த கோகுல் அக்ரிடெக்கில் வந்து நிறைய மிஷினரியும் வாங்கியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபார்மர்ஸுக்கு வந்து இதை கொண்டுட்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு மானியமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நேம் எடுத்ததுனால தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஃபார்மர்ஸ் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் மூலமா நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் எங்கள் சேனல் மூலமா தெரியும். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. இதை வந்து விவசாயிகள் மத்தியில் பொதுவாக எல்லா சேனல்லையும் போட்டு எங்களுக்கு இதை கண்டிப்பாக ஐயா. நன்றி.